நாங்கள் உங்கள் ஊரில் ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சுதா லைக் பண்ணுங்கள். சில ஊரில் என்னதான் இருந்தாலும் மழை பெய்யாமல் இருக்கும், அவங்களும் லைக் பண்ணுங்கள். மழை பெய்யணும் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. நண்பாவே இருப்போம். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, காலையில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து ஷாக்கிங்காக இருந்தது. இன்னொன்று தம்ப்நெயிலில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து ட்வீட்டாக போட ஆரம்பித்தாங்க, நிறைய வெரிஃபை உள்ள ஐடிலாம். என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சினிமா ட்ராக்கர்ஸ் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இது அவங்க வழக்கம் போல் சொல்கிறது தான் அப்படி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வெரிஃபை உள்ள ஐடிலாம் வந்து போட்டாங்க, நம்மளும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலையில் வந்து சூர்யாண்ணா 41 பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம சூர்யண்ணாவுக்கும் டைரக்டர் பாலா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ வாக்குவாதம் அப்படிலாம் வந்து ட்வீட் வந்தது. நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வீட்டாக போட்டாங்க. என்னடா இது நல்லா தானே போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஆச்சரியமாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2D என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தது. நம்ம இன்றைக்கி ஒரு வேறு ஒரு வீடியோ பண்ணலாம் தான் இருந்தோங்க. என்னென்னா, நம்ம சூர்யண்ணா பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்காக லுக்கு வந்து எவ்வா நம்ம நிறைய லீக்குடு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சூர்யா அண்ணாவோட முன்னாடி படங்கள், சூரரை போற்று, ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன், அவரோட லுக்லாம் வந்து செமையாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு படத்துக்கு 41 பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தர லோக்கல், அது மட்டும் இல்லாமல் அவரோட கேரக்டராகவே இருக்காருன்னே சொல்லாங்க. அப்படி சொல்கிறதுனா என்னடா இப்போ நம்ம அண்ணனை பார்த்துட்டு இந்த லுக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் சேடாக தாங்க இருந்தது அந்த ஒரு லுக்கு பார்க்கும்போது. பட்டு சம்பவம் இருக்குது இந்த ஒரு படம், நம்ம டைரக்டர் பாலா அவர்களில் சொல்லவா வேணும் லுக்கெலாம் இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சூர்யா அண்ணா வந்து என்னடா ஸ்டைலாக பார்த்துட்டு அண்ணன் இப்படி பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருந்தது. பட்டு கேரக்டர் வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகேங்களா, நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சூர்யா அண்ணா 41 பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது. டைரக்டர் பாலா அவர்களுக்கும் அண்ணனுக்கும் சண்டை அப்படின்ட்டு, அது எதுவுமே கிடையாதுங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல் 34 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியில் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த ஷெடியூல் வந்து ஜூன் மாதம், ஓகேங்களா. செகண்ட் ஷெடியூல் வந்து ஜூன் மாதம், அதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுன்னு ஸ்டாப் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெடியூல் வந்து கோவாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய ரூமர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் 2D வந்து ட்வீட் போட்டாங்க. செகண்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கலாம், வாடி வாசல் வேறு ஏதாவது பிஸியான ஒர்க்கில் தான் இருப்பார். இதை வந்து தப்பாக புரிஞ்சின்னு நிறைய வெரிஃபை உள்ளடிலாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட ஆரம்பித்தாங்க. இது வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க. படம் வந்து நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஜூன் மாதம், இதுதான் விஷயம். இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.